இது வசந்தம் டிவி இரவு நேர பிரதான செய்திகள். செய்து கொண்ட நாம் எஸ் எம் அசீம், கிறிஸ்டினா செல்வராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் முதன்மை செய்திகள். இரண்டாவது நாளாகவும் வெற்றிகரமாக நிறைவடைந்தது தபால் மூல வாக்களிப்பு. சுதந்திர கட்சியின் பயணத்தை மாற்றி அமைத்தார் சந்திரிகா. எம்சிசி ஒப்பந்தம் தொடர்பில் பொய் பிரசாரம் செய்ய வேண்டாம், அமைச்சர் மங்கள மகிந்தவுக்கு சவால். பயணத்தை ஆரம்பித்த தேனுவர மெனிகேர் ரயில். அவையமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இரண்டாவது நாளாகவும் வெற்றிகரமாக நடைபெற்றது. நேற்றும் இன்றும் வாக்களிக்க முடியாதவர்கள் எதிர்வரும் 7ஆம் தேதி மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் வாக்களிக்க முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 717,871 அரசு ஊழியர்கள் தபால் மூலம் வாக்களிக்க விண்ணப்பித்திருந்தனர். இவர்களில் 651,030 பேர் தபால் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். சகல போலீஸ் நிலையம் மற்றும் மாவட்ட செயலகங்களில் உள்ள அதிகாரிகள் வாக்களிப்பு மத்திய நிலையங்களில் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதனால் இவர்களுக்கு தபால் மூலம் வாக்களிப்பதற்கென எதிர்வரும் 4ஆம் 5ஆம் தேதிகளில் சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. போலீஸ் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு நவம்பர் 4ஆம் 5ஆம் தேதிகளில் வாக்களிக்க முடியும். இந்த 2 தினங்களிலும் வாக்களிக்க முடியாதவர்கள் நவம்பர் 7ஆம் தேதி மாவட்ட தேர்தல் அலுவலகங்களுக்கு சென்று வாக்கினை செலுத்த முடியும். இதேவேளை முல்லைத்தீவு மாவட்ட வாக்களிப்பு குறித்து மாவட்ட அரசாங்க அதிபர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். இந்த வகையில் எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டத்தில் 171 நிலையங்களில் இந்த வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதற்காக 17,676 விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன. அவற்றில் 514 பொதிகள் மீள எங்களுக்கு, அதாவது தேர்தல் திணைக்களத்துக்கு மீள வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் 90% தபால் மூல வாக்களிப்பு இந்த 2 நாட்களிலும் நடைபெற்றிருக்கின்றது. இதுவரையில் எந்த விதமான முறைகேடான செயற்பாடுகளோ அல்லது முறைகேடான செயற்பாடுகள் தொடர்பான எந்த விதமான முறைப்பாடுகளும் எங்களுக்கு இந்த தேர்தலின் பொழுது கிடைக்கவில்லை என்பதையும் இந்த வேளையில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தேர்தல் நடைபெறும் தினத்தில் வாக்காளர்கள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது குறித்து போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சியருமான ருவான் குணசேகர விளக்கம் அளித்தார். ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் சட்டமூலத்தில் காணப்படுகின்ற விதிமுறைகளுக்கு அமைய வாக்களிப்பு இடம்பெறுகின்ற தினத்தில் வாக்குச்சாவடியிலிருந்து 500 மீட்டர் உட்பட்ட பகுதிகளில் ஒரு சில செயற்பாடுகள் தடை செய்யப்பட்டுள்ளன. உதாரணமாக பிரசார செயற்பாடுகள் தடை செய்யப்பட்டுள்ளன. இருந்த போதிலும் சட்ட ரீதியாக அனுமதி பெற்று 500 மீட்டருக்கு உட்பட்ட பகுதிகளில் கட்சி அலுவலகம் ஒன்று காணப்பட்டால் சட்ட விதிமுறைகளுக்கு அமைய காட்சிப்படுத்தப்பட்டுள்ள கட் அவுட்கள் அகற்றப்பட தேவையில்லை. இவை தவிர 500 மீட்டருக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரசார செயற்பாடுகள் கூடியிருத்தல் என்பன முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளன. ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் தினத்தில் அமைதியின்மை நிலவும் என எவ்வித அச்சமும் கொள்ள தேவையில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரியா வலியுறுத்தியுள்ளார். அவ்வாறான எவ்வித சம்பவங்களும் இடம்பெறாதென அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வாக்கை செலுத்துவதை தவிர்க்க வேண்டாம். வாக்களிப்பது உங்கள் உரிமை என்ற வாசகத்தை மக்கள் மத்தியில் எடுத்து செல்லுங்கள். வாருங்கள் வாக்களிப்பதற்கு. வாக்களிப்பது உங்கள் உரிமையாகும், உங்களது அதிகாரமாகும், உங்களது குரலாகும். அது மாத்திரமன்றி அது உங்களது எதிர்காலமும் ஆகும். ஒரு சிலர் மத்தியில் தேர்தல் தினத்தன்று அமைதியின்மை ஏற்படும் என்ற அச்சம் காணப்படுகிறது. ஒருபோதும் வன்முறைகளுக்கு இடமளிக்க மாட்டோம். அவ்வாறான அசம்பாவிதங்கள் ஒருபோதும் இடம்பெறாது. திருட்டுத்தனமாக வாக்களிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறான செயல்களில் எவரும் ஈடுபட மாட்டார்கள். ஏனென்றால் இதனால் 7 ஆண்டுகால பிரஜா உரிமை இல்லாது ஒழிக்கப்படும். 5 வருட காலம் சிறை செல்ல வேண்டியும் ஏற்படும். இதனால் இவ்வாறான செயற்பாடுகளை எவரும் முன்னெடுக்க மாட்டார்கள். துப்பாக்கி முனையிலும் ஆயுத முனையிலும் வாக்களித்து பலவந்தப்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. இதற்குரிய தண்டனை கடந்த தேர்தலில் நாம் வழங்கியதனால் மக்கள் இது குறித்து அச்சமடைந்துள்ளனர். இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் வாக்காளர்கள் எவ்வாறு தமது வாக்கினை பதிவு செய்ய வேண்டும் என்பது குறித்தும் அவர் கருத்து வெளியிட்டார். வாக்கினை செலுத்தும் போது விரும்பி ஒருவருக்கு வாக்களிக்க நினைத்தால் புல்லடியிட்டு வாக்கினை செலுத்த முடியும். இல்லை என்றால் 2க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் அந்த வரிசையை முறைப்படுத்தி 1
1, 2, 3 என வேட்பாளர்களின் தெரிவுக்கேற்ப செலுத்த முடியும். 1, 2 என வரிசைப்படுத்தி வாக்களிக்கவும் முடியும். அல்லது 1, 2, 3 என்று வரிசைப்படுத்தி வாக்களிக்கவும் முடியும். வாக்கினை மாத்திரம் செலுத்துவதாக இருந்தால் முதலாவது இலக்கத்தினை இட வேண்டும். அவ்வாறு இல்லாமல் வளமை போன்று புல்லடியிட்டு ஒருவருக்கு வாக்கினை செலுத்தவும் முடியும். இது நிராகரிக்கப்பட மாட்டாது. ஆனால் புல்லடியினை இட்டு 1, 2, 3 என வாக்கினை செலுத்தக்கூடாது. 1, 2, 3 என வேட்பாளர்களை வரிசைப்படுத்தும் போது புல்லடி அவசியமில்லை. முதலாம் இலக்கத்தை போடாமல் 2வது, 3வது இலக்கங்களை போடவும் முடியாது. ஒருவரை மாத்திரம் தெரிவு செய்து வாக்களிக்க விரும்பினால் 1 புல்லடியிடுங்கள் அல்லது 1வது இலக்கத்தை போடுங்கள். நாட்டில் காணப்படும் ஊழல் மற்றும் மோசடிகளை முறியடிப்பதற்கு விசேட செயலணி உருவாக்கப்படும் என ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கொலன்னாப உமக்கினிய விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஊழல் மோசடியற்ற நாடு 16ஆம் தேதி உருவாக்கப்படும் என சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்தார். 2015 கொலன்னாவை மக்கள் அன்னத்திற்கு வாக்களித்து எமக்கு அதிகாரத்தை வழங்கியதன் பின்னர் உங்களது புள்ளடிகளுக்கான மரியாதையை நாம் பெற்று தந்துள்ளோம். ஊழல் செய்யவும் இல்லை, கொலை செய்யவும் இல்லை, குடுவிக்கவும் இல்லை, காணிகளை நிரப்பவும் இல்லை, எந்தவொரு மோசடியிலும் நாம் தொடர்படவில்லை. சஜித் பிரேமதாச முழு நாட்டிற்கும் சேவை செய்தது போல் கொலன்னாவை பிரதேசத்திலும் 25,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியிலான அபிவிருத்தி திட்டங்களை செய்து தந்தார். கொலனாவை பற்றி எமது அரசாங்கம் மட்டுமே சிந்தித்தது. கோட்டாபய மகிந்த போன்றோர் இந்த பகுதிக்கு வந்தார்களா? யாரேனும் ஒரு ராஜபக்ச இங்கு வந்தார்களா? அப்படி வராதவர்களிடம் இப்படி நாட்டை ஒப்படைத்தது. கடன் சுமை ஏற்படுத்திய கோட்டாபய ராஜபக்சவிற்கு நாட்டை கையளித்து இந்த பகுதிக்கு என்ன செய்து கொள்ளப் போகிறீர்கள்? உங்களது எதிர்காலத்தை இல்லாமல் ஆக்கிக் கொள்ளப் போகிறீர்களா? மீண்டும் ராணுவம் மற்றும் போலீசாரை பயன்படுத்தி உங்களை விரட்டி அடிப்பார்கள். கோட்டாபய ராஜபக்ச தான் கொலன்னாவிற்கு குப்பை மேட்டை வழங்கினார். நாம் கொலன்னாவைக்கு புதிய நகரை பெற்றுத் தருவோம். ஊழலை ஒழிப்பதற்காக விசேட படையணி ஒன்றை ஜனாதிபதி என்ற வகையில் நான் உருவாக்குவேன். சகல நிறுவனங்களுக்கும் நுழைந்து அந்த நிறுவனங்களின் செயற்திறனை பார்த்து ஊழல் மோசடிகள் இடம்பெற்றால் அவை சகலவற்றையும் கண்டறிந்து அதில் தொடர்புபட்ட அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் சட்டத்தின் முன் நிறுத்துவோம். 16ஆம் தேதி உருவாக்கும் அரசாங்கம் ஊழலை ஒழிக்கின்ற அரசாங்கமாகும். இதில் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட நாட்டின் வளங்களை சூறையாடிய, அரச நிறுவனங்களை கொள்ளையடித்த, அதே போன்று அரச நிதியை தவறாக பயன்படுத்தியவர்களுக்கு எந்தவொரு வாய்ப்பும் வழங்கப்பட மாட்டாது. நாம் புதியதொரு அரசாங்கத்தை உருவாக்குவோம். அது தூய்மையானதாக இருக்கும். எமது பயணம் புதிய பயணமாகும். ஊழல் மோசடிகளுடன் தொடர்பு பட்ட எவருக்கும் என்னுடைய ஒப்பந்தத்தில் பதவிகள் வழங்கப்பட மாட்டாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். முறையான அரசு சேவையொன்றை முன்னெடுப்பதற்காக தமது ஆட்சிக் காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மொரட்டுவல் லுடாவ பிரதேசத்தில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்திலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். பொதுஜன பெரமுனவின் தெஹிவலை தொகுதி அமைப்பாளர் சமன்லால் ஃபெனேடோ இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். உங்களது வாழ்க்கையில் அன்றாடம் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் நாம் அரசு சேவையை சிறப்பாக முன்னெடுப்போம். ஒழுக்கமிக்க சேவையாற்றக்கூடிய ஒரு துறையாக அரசு சேவை மாற்றியமைக்கப்படும். அன்று எமது ஆட்சிக் காலத்தில் அரசு சேவையில் தகுதியானவர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு பதவிகளை வழங்கி பாரிய அபிவிருத்தியை இந்த நாட்டில் நாம் மேற்கொண்டோம். இதேபடி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டாபய ராஜபக்சவின் வெற்றியை உறுதி செய்யும் சந்திப்பொன்று தேசிய முஸ்லிம் வர்த்தகர்கள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது. கொழும்பில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் கோட்டாபய ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் கலந்து கொண்டனர்.
பிரதேசேகம் ஜனதாவ இல்லா சிட்டின்னே ஆரக்ஷித ரட்டம். நாம் செல்கிற அனைத்து பகுதிகளிலும் பாதுகாப்பான ஒரு தேசத்தையே மக்கள் கேட்கின்றனர். உங்களது தொழிலை செய்யவும் மதத்தை கடைபிடிக்கவும் வர்த்தகத்தை முன்னெடுக்கவும் தேவையான சூழல் உருவாக்கப்படும். நாம் யுத்தத்தை ஆரம்பித்தவர்கள் அல்ல, யுத்தத்தை முடித்தவர்கள். எமக்கு பயங்கரவாதத்தின் விளைவுகள் நன்றாக தெரியும். இந்த பயங்கரவாதத்தை அழிக்க எத்தனையோ உயிர்களை இழக்க வேண்டி ஏற்பட்டது. எனது ஆட்சி காலத்தில் எந்த ஒரு அடிப்படைவாதத்திற்கும் பயங்கரவாதத்திற்கும் இடமளிக்கப்பட மாட்டாது என்பதை உறுதி செய்கிறேன். காரணம் பாலனையாக்கி அட்டத்தை கிசிம அந்தவாதி திரஸ்தவாதிகிட்ட மீ ரட்டை இடதென்னு நெகைக்கு எனக்கு மம சமாதான. திருட்டுக்களை ஒழித்து கட்டுவது மாத்திரமின்றி பொதுமக்களிடமிருந்து சூறையாடிய அனைத்தையும் மீட்டெடுப்பதற்கான புதிய நிர்வாகம் ஒன்றை உருவாக்கப் போவதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். சிலாபம் நகரில் இடம்பெற்ற கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதில் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அதிகளவான ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். பார்லிமெண்ட் மந்திரி வரை பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் 5 வருடங்கள் பாராளுமன்றத்தில் இருந்தால் ஓய்வூதியம் கிடைக்கின்றது. விவசாயிகள் 60-70 வருடங்களாக விவசாயம் செய்கின்றனர், அவர்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கின்றதா? எங்களுக்கு அதிகாரத்தை வழங்குங்கள். பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் முற்றுமுழுதாக நிறுத்தப்படும். அது மாத்திரமின்றி முன்னாள் ஜனாதிபதிகளையும் அரசாங்கமே பராமரிக்கின்றது. எங்களுக்கு அதிகாரத்தை வழங்குங்கள். இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதிகள் பராமரிக்கப்படுவதை முற்றுமுழுதாக நிறுத்துவோம். நாடு வறிய நிலையில் உள்ளது, ஆனால் மக்கள் பிரதிநிதிகள் செல்வந்தர்களாக உள்ளனர். நாடு கடன் சுமையில் மிதக்கின்றது, ஆனால் மக்கள் பிரதிநிதிகளின் வங்கிக் கணக்குகள் நிரம்பி வழிகின்றன. நாட்டை கட்டி எழுப்புவதாயின் ஊழல் மோசடிகளற்ற நிர்வாகம் தேவைப்படுகின்றது. நாட்டை கட்டி எழுப்புவதாக கூறி ஆட்சிப்பிடம் மீறியவர்கள் இன்று நாட்டை வீழ்த்தியுள்ளனர். இவர்கள் நாட்டை கட்டி எழுப்புவார்களா? இவர்களுக்கு இந்த நாட்டை கட்டி எழுப்ப முடியாது. மக்கள் தற்போது அரசியல் மேடைகளை செவிசாய்க்க தயாராகியுள்ளனர். தேசிய மக்கள் சக்தியினால் நாட்டை கட்டி எழுப்பக்கூடிய யதார்த்த பூர்வமான வேலைத்திட்டங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. நாட்டு பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்க வேண்டும்? விவசாயிகளுக்கு எந்த வகையில் வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது? இளைஞர்களுக்கான தொழில் வாய்ப்புகள், பெண்களுக்கான சுதந்திரம் உள்ளிட்ட சூழல் பாதுகாப்பு, தேசிய ஐக்கியம் போன்றவை எவ்வாறு ஸ்தாபிப்பது உள்ளிட்ட பல துறைகள் சார்ந்த விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான யதார்த்த பூர்வமான கொள்கைகளுடனேயே தேசிய மக்கள் சக்தி வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து வருகின்றது. இதனால் நாட்டு மக்களுக்கு புதியதொரு கனவு தென்படுவதை நாம் அறிந்திருக்கின்றோம். சுதந்திர கட்சி மற்றும் பொதுஜன பெரமுனவின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் பங்கேற்புடன் ஊடகவியலாளர் சந்திப்பு ராஜகிரியாவில் இடம்பெற்றது. இதில் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் சிலர் கருத்து வெளியிட்டனர். நேற்றைய தினம் கொலன்னாவையில் இடம்பெற்ற கூட்டத்தில் மகிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச ஆகியோர் கலந்து கொண்டனர். இதிலும் ஹூ கூச்சலிடப்பட்டது. இது கோத்திரக்காரர்களின் வழக்கமாகும். நாம் வேலை செய்யும் நாட்டை உருவாக்க விரும்புகின்றோம். நாட்டின் தலைவர் எதிர்காலத்திற்காக மேற்கொள்கின்ற தீர்மானம் என்னவென்பது பற்றியே பெண்கள் என்ற வகையில் சிந்திக்கின்றோம். தாய் என்ற வகையில் எமது பிள்ளைகளை இந்த நாட்டில் வைத்துக் கொள்ள விரும்புகிறோம். இதற்காக கிராமம் நகரம் என்பன முன்னேற்றம் அடைய வேண்டும். தொழில் வாய்ப்புகள் உருவாக்க வேண்டும். இடதுசாரி கொள்கை உடையவர் என்ற வகையில் கிராமத்தை கட்டி எழுப்பும் வேலை திட்டத்தை நாம் விரும்புகிறோம். இடதுசாரி தரப்பு அனைவரும் ஒன்றிணைந்து இந்த தேர்தலில் நாம் வெற்றி அடைவோம். கிராம மட்டத்தில் நாம் எமது வெற்றிக்காக பணியாற்றுவோம். தாயகத்திற்கு பாதிப்பினை ஏற்படுத்தும் எந்த ஒரு தீர்மானத்திற்கும் தான் தலை சாய்க்க போவதில்லை என ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவித்து புதிய அரசியல் கூட்டணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஜனநாயகத்தை முன்னிறுத்திய பயணம் 16ஆம் தேதியிலிருந்து ஆரம்பமாகும் எனவும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார்.
36 அரசியல் கட்சிகளும் 17 சிவில் சமூகங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தியவர்கள் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு தெரிவிக்கும் அரசியல் உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டனர். ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி பொதுச் செயலாளர் அகில விராஜ் காரிவசம், முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் போஷகருமான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தலைமையிலான நாம் இளைஞர் அணியை பிரதிநிதித்துவப்படுத்தி ருவான் ரணதுங்கவும் கைச்சாத்திட்டார். ஜாத்திக ஹெல உரிமைய புதிய சமசமாஜ கட்சி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், தேசிய ஐக்கிய முன்னணி உள்ளிட்ட 36 கட்சிகள் இவ்வாறு அரசியல் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டன. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். எமது வேலை திட்டங்களின் மூலம் நாட்டு மக்களுக்கே நன்மைகள் கிடைக்கும். குடும்பத்தை பலப்படுத்தும் வேலை திட்டம் எமது கொள்கை விஞ்ஞாபனத்தில் உள்ளடங்கியுள்ளது. நாடு, நகரம், கிராமம் ஆகியவற்றின் தனித்துவம் பாதுகாக்கப்பட்டு ஒழுக்கமிக்க இலங்கை பிரஜைகளை நாம் உருவாக்குவோம். ஊழல் மோசடிகள் திருட்டுகள் இல்லாத ஒரு ஆட்சி எம்மால் உருவாக்கப்படும். நாட்டிற்கு நன்மை பயக்கும், மக்களுக்கு நன்மை அளிக்கும் அரசாங்கமே எமது அரசாங்கமாகும். அரச துறையில் அவ்வாறே முன்னெடுக்கப்படும். மக்கள் எமக்களிக்கின்ற இந்த அதிகாரத்தை உயிருக்கு மேலாக பாதுகாப்போம். சமூக ஜனநாயக கொள்கைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து நாட்டு மக்கள் எதிர்பார்க்கின்ற ஆட்சியினை நாம் வழங்குவோம். நாட்டிற்காக வரி செலுத்துபவர்களுக்கு அவர்களின் சுக வாழ்வுக்கு தேவையான சேவைகளை நாம் முன்னெடுப்போம். அவற்றிற்காக முதலிடுவோம். எமது பிரதான இலக்கு மனிதர்களை வாழ வைப்பதாகும். சௌபாகியமிக்க பலமான ஒரு தேசமாக இந்த நாடு மாற்றம் அடையும். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த வேலை திட்டங்கள் மாத்திரமே எமது ஆட்சியில் முன்னெடுக்கப்படும். தேசிய மற்றும் சர்வதேச தீர்மானங்கள் நாட்டின் நன்மைக்காகவே மேற்கொள்ளப்படும். சர்வதேசத்தோடு இணைந்து நாட்டிற்கு நன்மை தரக்கூடிய சகல நடவடிக்கைகளும் எம்மால் முன்னெடுக்கப்படும். எந்த ஒரு காரணத்திற்காகவும் நாட்டை பாதிக்கின்ற, காட்டிக் கொடுக்கின்ற வேலை திட்டங்களை நாம் செய்ய மாட்டோம். அடுத்த ஜனாதிபதி தேர்தலிலும் மத்தியதர மக்களின் வாக்குகளின் மூலமே ராஜபக்ஷ குடும்பம் தோல்வியடையும் என அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். பெருநகர மற்றும் மேல் மாகாண அமைச்சர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். மஹிந்த ராஜபக்ஷ மகாத்மியா 2015 பராஜயமே உத்தரவு. கடந்த 2015 ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கு வாக்குகளோடு சேர்த்து மத்தியதர வகுப்பினரின் வாக்குகளும் இருந்ததால் தான் மஹிந்த ராஜபக்ஷ தோல்வியடைந்தார். மஹிந்த ராஜபக்ஷ உண்மையில் தெற்கிலேயே தோல்வியடைந்தார். விசேடமாக மத்தியதர வகுப்பினர் ராஜபக்ஷவின் ஆட்சியை தோற்கடிப்பதில் முக்கிய பங்களிப்பை செய்தனர். இந்த கற்றறிந்த மத்தியதர வகுப்பினர் இம்முறை தேர்தல் முடிவையும் தீர்மானிக்க உள்ளனர். அபிவிருத்திகளை செய்து அவர்களது கண்களை மூட முடியாது. அழகான கட்டடங்களை அமைத்து அவர்களை திருப்திப்படுத்த முடியாது. மக்கள் சுதந்திரத்தையும் அமைதியையும் விரும்புகிறார்கள். தனி ஒரு குடும்பம் தன்னிச்சையாக ஆட்சி செலுத்துவதை இந்த வகுப்பினர் விரும்ப மாட்டார்கள். நாட்டில் பிரதமர் தெரிவு என்பது பாராளுமன்ற பெரும்பான்மையின் அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்படுகின்றது. நவம்பர் 16 தேதி மேற்கொள்ளப்படும் தீர்மானத்திற்கு அமைய நவம்பர் 18 தேதி புதிய ஜனாதிபதி பதவியேற்பார். அந்த புதிய ஜனாதிபதிக்கு சம்பிரதாயபூர்வமாக புதிய அரசாங்கம் ஒன்றை உருவாக்க முடியும். இந்நிலையில் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பெற்ற ஒருவராலேயே பிரதமராக வர முடியும். அவ்வாறு பெரும்பான்மை இல்லாமல் பிரதமரை நியமித்ததால் என்ன நடந்தது என்பதை கடந்த அக்டோபரில் நாம் கண்ணூடாக பார்த்தோம். ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு பெரும்பான்மை இருந்தால் அவர் பிரதமராகலாம். மஹிந்த ராஜபக்சவுக்கு பெரும்பான்மை இருந்தால் அவருக்கும் பிரதமராக முடியும். யார் வெற்றி பெற்றாலும் மார்ச் வரையிலும் இந்த பாராளுமன்றம் இயங்கும். அதன் பின்னர் தேர்தலுக்கு செல்வதற்கான வாய்ப்பு உள்ளது. தேர்தல் காலத்தில் அமெரிக்க விரோத அச்சத்தை ஏற்படுத்தி மக்களை ஏமாற்றாமல் மிலேனியம் சேலஞ்ச் ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தின் மூலம் நாட்டுக்கு ஏற்படவுள்ள ஆபத்து குறித்து உடனடியாக தெளிவுபடுத்துமாறு அமைச்சர் மங்கள சமரவீர எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்சவுக்கு சவால் விடுத்துள்ளார். மிலேனியம் சேலஞ்ச் ஒத்துழைப்பு ஒப்பந்தம் தொடர்பில் எதிர்க்கட்சியினர் மேற்கொள்ளும் போலி பிரசாரங்கள் தொடர்பில் அறிக்கையொன்றை விடுத்துள்ள நிதியமைச்சர் மங்கள சமரவீர ஜனாதிபதி தேர்தலின் தோல்வி அச்சத்தினால் இவ்வாறான அறிக்கைகள் வெளியிடுவது கவலைக்குரியது என தெரிவித்துள்ளார். அதே மேற்றானியார் மெல்கம் ரஞ்சித் கர்தினால் ஆண்டகே அவர்களும் இந்த ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக சமூக வலைதளங்களில் போலியான தகவல்களை வெளியிடும் அளவிற்கு இவர்கள் சென்றிருப்பதன் மூலம் எதிர்க்கட்சியின் அறிக்கையின் பின்னணியில் அரசியல் லாபம் பெற்றுக்கொள்ளும் முயற்சி இருப்பதாக தெரிவித்துள்ளதாக அமைச்சர் தனது அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளார்.
எம்சிசி ஒப்பந்தமானது 2002 முதல் முறையாக பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்தப்பட்டதோடு அந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டதன் மூலம் இலங்கைக்கு 480 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிடைக்கவுள்ளன. 2005 அதிகாரத்திற்கு வந்த மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கமும் இந்த அன்பளிப்பினை பெற்றுக்கொள்ள முயற்சித்ததோடு இதற்காக அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய பேச்சுவார்த்தையில் மங்கள சமரவீரவாகிய நான் கலந்து கொண்டேன் என அந்த அறிக்கையில் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தின் ஊடாக 50 லட்சத்திற்கும் அதிகமானோர் தமது காணிகளுக்கான உறுதிகளை பெற்றுக்கொள்வதோடு போக்குவரத்து பிரச்சினைகளையும் தீர்த்து சுமார் 70 லட்சம் மக்களுக்கு நன்மைகள் கிடைக்கவுள்ளன. இந்த ஒப்பந்தம் சட்ட ரீதியானதாக அமைய வேண்டுமாக இருந்தால் அதற்கான சட்ட மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதன் பின்னரே இடம்பெறும். அந்த ஒப்பந்தத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்கள் வர்த்தமானியில் வெளியிடப்படுவதோடு பாதிக்கப்பட்ட எவரேனும் இருப்பின் அவர்கள் நீதிமன்றத்தை நாடக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைப்பதாக அமைச்சர் மங்கள சமரவீர மேலும் தெரிவித்தார். இதேவேளை இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க இது தொடர்பில் கருத்து வெளியிட்டார். எம்சிசி ஒப்பந்தம் என்பது மிக நீண்ட காலமாக இருந்த ஒப்பந்தமாகும். இது அமெரிக்காவின் மரண பொறி என முட்டுக்காரர்கள் கூறுகின்றனர். இதில் எந்த அமெரிக்கருக்கும் தொடர்பில்லை. எமது நிபுணர்களால் தயாரிக்கப்பட்ட ஒன்றாகும். இதன் மூலம் அமெரிக்கர்களுக்கு காணிகள் கிடைக்கும் என கூறுவது முழு பொய்யாகும். இந்நாட்டில் காணப்படுகின்ற பிரதான 4 பிரச்சினைகளுக்கான தீர்வாகவே இது அமைகின்றது. இது எமது நாட்டின் எதிர்காலத்திற்காக அடையாளம் காணப்பட்ட பிரச்சினைகளாகும். காணி பிரச்சினை, நீர் பிரச்சினை, கல்வித்தரம் போன்றவற்றை கருத்தில் கொண்டு எதிர்காலத்தில் குடியிருப்புகளை இவ்வாறு 4 அங்கங்களாக பிரிக்க கூறப்பட்டுள்ளது. இதனை முதன் முதலாக பிரித்தது பராக்கிரமப்பாக்கு மன்னன் ஆவார். அவர் என்ன சிஐஏ காரரா? எதற்கும் பிரயோசனம் இல்லாத போலியான அரசியல் லாபத்திற்கு கல்வி அறிவில்லாதவர்கள், தமது பிள்ளைகளை வெளிநாடுகளில் கல்வி கற்க அனுப்பியவர்கள், இதனை கூறுவதற்காக எம்சிசியில் எந்த தவறும் இல்லை. இதில் 3 பிரதான விடயங்கள் உள்ளன. இவை ஜனாதிபதியின் கீழ் செயற்படுத்தப்படும் விடயங்களாகும். ஐபேட்டினை கையில் வைத்துக் கொண்டிருந்தால் புற்றுநோய் வரும் என்று கூறுபவர்களே மக்களை ஏமாற்ற பார்க்கின்றனர். அமெரிக்காவுடனான ஒப்பந்தம் பாராளுமன்ற அனுமதியுடன் மாத்திரமே இடம்பெறும் என பிரதி அமைச்சர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை வெளிப்படைத்தன்மையுடன் இடம்பெறும் என அவர் ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார். அமெரிக்காவோடு மேற்கொள்ளப்படும் ஒப்பந்தம் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டு பாராளுமன்ற அனுமதியுடனேயே ஒப்பந்தம் செய்வதாக இருந்தால் செய்து கொள்வோம். இது வெளிப்படைத்தன்மையுடனேயே மேற்கொள்ளப்படும். அமெரிக்காவுக்கு லட்சக்கணக்கான ஏக்கர் காணிகள் வழங்கப்படுவதாக கூறுவது மிகப்பெரிய பொய்யாகும். அவ்வாறு எதுவும் அந்த ஒப்பந்தத்தில் இல்லை. இது வளமை போன்று இடம்பெறுகின்ற அமெரிக்க எதிர்ப்பு கோஷமாகும். நாம் ஒப்பந்தம் செய்தாலும் வெளிப்படைத்தன்மையுடன் பாராளுமன்ற அனுமதியுடனேயே செய்வோம். யாரும் குழப்பமடைய தேவையில்லை. பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதனை தோற்கடிக்கவும் முடியும், நிறைவேற்றவும் முடியும். அமெரிக்காவோடு செய்து கொள்ளும் ஒப்பந்தத்தை பற்றி பேசுவதை விட அமெரிக்க பிரஜை பற்றி பேசுங்கள். அவர்தான் இப்போது வேட்பாளராக இருக்கிறார். அவரை வைத்துக் கொண்டுதான் ஒப்பந்தம் பற்றி பேசுகிறார்கள். நாம் நாட்டிற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் கைச்சாத்திட மாட்டோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி முற்போக்கு அணி ஜனநாயக முன்னணியோடு இணைந்து சஜித் பிரேமதாசவின் வெற்றியை உறுதி செய்வதற்கு முன் வந்திருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் துஷார இந்துனில் தெரிவித்தார். சுதந்திர கட்சியின் சார்பாக அந்த கட்சியின் தனித்துவத்தையும் பெருமையும் பாதுகாக்கும் வகையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக் குமாரதுங்கு, குமார வெல்கம் உட்பட சுதந்திர கட்சிக்காரர்கள் சஜித் பிரேமதாசவின் வெற்றிக்காக ஒன்றிணைந்துள்ளார்கள். சுதந்திர கட்சியின் ஒரு தரப்பினர் கோட்டாபய ராஜபக்சேவின் வெற்றியை உறுதி செய்ய அடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இரவு நேரங்களில் திருட்டுத்தனமாக கூட்டங்களில் ஏற வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதனை கூடவும் வெட்கமாக உள்ளது. திருட்டுத்தனமாக காதலியை பார்க்க போவது போன்ற நிலைமை அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. அவ்வாறு செல்லும் போது நாய்கள் குறைக்கும். அதே போன்றுதான் சுதந்திர கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஊ என்று கூச்சலிடுகிறார்கள். இவ்வாறு கூட்டணி எதற்காக உருவாக வேண்டும்? எந்த பயனும் இல்லை. ஜாக்சன் ஆண்டனி போன்ற மக்கள் மனங்களில் இடம் பிடித்த கலைஞர்கள் கடந்த தேர்தலில் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு தெரிவித்தனர். அவர்களுக்கு பதிலாக இப்போது நகைப்பு கிடமான சிலரோடு அவர்கள் இணைந்துள்ளனர். 2015 இருந்த தனித்துவம் இப்போது கோட்டாபயவின் மேடையில் காணப்படுவதில்லை. சகல துறைகளிலும் அனுபவமுள்ள ஒருவர் நாட்டின் ஜனாதிபதியாக வர வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். களத்துறையில் இடம்பெற்ற கூட்டத்தின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார்.
மக்களின் ரத்தத்தை உறிஞ்சி குடிக்காமல் மக்களை சிரமப்படுத்தாமல் திரைசெறியை நிரப்பக்கூடிய ஒருவரே இந்நாட்டின் பொறுப்பாளராக வர வேண்டும். விவசாயம், பொருளாதாரம், வெளிநாட்டு கொள்கை, தேசிய பாதுகாப்பு, தேசிய நல்லிணக்கம், கல்வி, சுகாதாரம் ஆகிய விடயங்கள் குறித்து பலதரப்பட்ட அனுபவம் உள்ள ஒருவரே இந்நாட்டின் ஜனாதிபதியாக வர வேண்டும். பண்டார் நாயக் அவர்கள் சுதந்திர கட்சியை பிக்கு, வைத்தியம், விவசாயம், ஆசிரியர், தொழிலாளர் ஆகிய தரப்பினரை மையப்படுத்தியே உருவாக்கினார். ஆனால் ராஜபக்சமார் அதற்கு பதிலாக திருடர்கள், மோசடிக்காரர்கள், கொலைகாரர்கள், ஊழல்வாதிகள், குற்றவாளிகளால் அதை நிரப்பிவிட்டனர். இன்று சுதந்திர கட்சியின் அழிவுக்கு ராஜபக்சமார்களே பொறுப்பு கூற வேண்டும். அது ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷய விநாசகரன்னட வகக்கியன் ஓனா மே ராஜபக்சலா. சுற்றாடலை பாதுகாக்கும் நோக்கத்துடன் தனது கண்காணிப்பின் கீழ் விசேட ஜனாதிபதி செயலணி ஒன்று உருவாக்கப்படும் என ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தேசிய சுற்றாடல் கொள்கை பிரகடனத்தில் கைச்சாத்திடும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தேசிய சுற்றாடல் கொள்கை பிரகடனத்தில் கையொப்பமிட்ட சமூக மயப்படுத்தும் வரலாற்று நிகழ்ச்சி சஜித் பிரேமதாசவின் தலைமையில் இடம்பெற்றது. சுற்றாடலை பாதுகாப்பும் வனவள பாதுகாப்பு மற்றும் உயிரினங்களின் அதிகரிப்பை முன்னிறுத்தி இந்த கொள்கை பிரகடனம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த துறையில் பாரிய அனுபவம் கொண்ட நிபுணர்கள், சுற்றாடல் வியளாளர்கள், சிவில் சுற்றாடல் செயற்பாட்டாளர்கள் பலரின் பங்களிப்பு இதற்காக வழங்கப்பட்டுள்ளது. மூன்று விசேடமான பாதுகாப்பு திட்டங்கள் ஆரம்பத்தில் மேற்கொள்ளப்படும். காட்டு யானைகள் தொடர்பிலான வேலை திட்டம், புலிகள் தொடர்பான வேலை திட்டம், கடல்வாழ் உயிரினங்கள் தொடர்பிலான திட்டங்கள் ஆகியன மூன்றும் குறித்து நாங்கள் கவனம் செலுத்தியுள்ளோம். வன ஜீவராசிகளால் பாதிப்பினை சந்திக்கின்றவர்களுக்கான வேலை திட்டமும் இதில் உள்ளடங்கும். விலங்குகளுக்கான நலநோம்புகை திட்டங்களும் முன்னெடுக்கப்படும். இதற்கு தேவையான சட்டங்களும் உருவாக்கப்படும். பருவநிலை மாற்றம் தொடர்பில் கருத்தில் கொண்டு அது தொடர்பில் கவனம் செலுத்தி நாம் தேவையான நடவடிக்கைகளை எடுப்போம். காடுகளை பாதுகாப்பதோடு மீண்டும் பயிரிடுதல் தொடர்பிலும் கூடிய கவனம் செலுத்தப்படும். இவை அனைத்தையும் முன்னெடுத்து செல்ல ஜனாதிபதியின் தலைமைத்துவத்தின் கீழ் ஜனாதிபதி விசேட செயலணி உருவாக்கப்படும். இந்த செயலணியின் மூலம் வனஜீவராசிகளின் பாதுகாப்பு, சுற்றாடல் பாதுகாப்பு, அதே போன்று காடு வளர்ப்பு போன்றன இவற்றின் கீழ் முன்னெடுக்கப்படும். அடுத்து தேர்தல் மேடைகளில் ஒலித்த குரல்கள். எங்களுடைய சமூகம், அதே போன்று மாற்று சமூகம் எல்லோரும் சேர்ந்து தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு ஜனநாயக முறையிலான ஒரு ஜனாதிபதி எங்களுக்கு தேவையா, அல்லது இராணுவ முறையிலான ஒரு ஆட்சியை செய்யக்கூடிய ஒரு ஜனாதிபதி எங்களுக்கு தேவையா என்பதை மக்கள் உணர்ந்து வாக்களிக்க வேண்டிய நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், எந்த ஜனாதிபதி வந்தால் ஒரு ஒரு சிவில் நிர்வாகம், ஒரு ஜனநாயக முறையிலான நிர்வாகம் நடக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சிறுபான்மையின கட்சியினர், அனைத்து கட்சியினர் இன்று சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களிக்க வேண்டும். இந்த ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையில் முஸ்லீம்கள் எந்த காரணத்துக்காகவும் இந்த கோத்தபாய ராஜபக்சவர்களை ஆதரிக்கவே முடியாது என்பது சாதாரணமாக எல்லோருமே பேசிக்கொள்கின்ற தீர்மானித்த விடயமாக இருக்கும். ஆட்சிக்கு வர துடிக்கின்றவர்கள் ஆட்சிக்கு வந்தால் மிக கொடூரமாக எங்களை நடாத்துவார்கள் என்பதில் எங்களுக்கு தெளிவான விளக்கம். ஏனென்றால் அதிகாரத்தை இழந்த போதும் அவர்கள் நல்லாட்சியை மிக மோசமாக எல்லோருமே விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு இந்த நல்லாட்சியிலும் வன்முறைகளை கட்டமைத்துவிட்டு எங்களை மோசமாக நடத்திய சம்பவங்கள் இன்னும் நாங்கள் மறக்கவில்லை. நேற்றைய தேர்தல் விஞ்ஞாபன வெளியீட்டின் பிரகாரம் தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அதாவது அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே எங்களுடைய நாட்டிலே அதிகாரங்கள் பகிரப்படுவது தொடர்பாகவும் இந்த நாட்டு மக்கள் எல்லோரும் இந்த நாட்டு மக்கள் என்ற அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு கௌரவமும் இருக்கின்றது போன்ற ஒரு உணர்வு இன்றைய பத்திரிகைகளில் காணப்படுகின்றது. தமிழ் மக்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்றார்கள். அந்த தீர்மானத்தை அவர்கள் நிறைவாக செய்வார்கள். இந்த தீர்மானத்தை செய்கின்ற போது இரண்டாவது மூன்றாவது விருப்பு வாக்குகள் என்று சொல்லி தங்களுடைய வாக்குகளை வீணாக செல்லுபடியற்ற வாக்காக்காமல் அவர்கள் தெரிவு செய்ய போகின்ற அந்த சின்னத்துக்கு ஒரு புல்லடியை போட்டு நிதானமாக யோசித்து அந்த குறித்த சின்னத்துக்கு தங்களுடைய வாக்கை வழங்குவதன் மூலமாக நாங்கள் இந்த நாட்டினுடைய தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற அந்த ஆட்சியை கைப்பற்ற முடியும். நரசிங்க பிரேமதாசா முன்னே நாள் இந்த நாட்டின் ஜனாதிபதி அந்த மனிதனுடைய கணிசம்
விதமான பலனை நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு ஒரு நன்றி கடன் நாங்கள் செலுத்த வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு எப்போவும் தமிழ் மக்கள் சார்பான கருத்துக்களை சொல்லுமே ஒழிய விலைக்கு போய் அல்லது சொத்து பாரசல்களுக்காகவோ பணத்துக்காகவோ அல்லது சாராய போத்தல்களுக்காகவோ அல்லது அலுவலகங்களை திறப்பதற்காக கொடுக்கப்படுகின்ற நோட்டுகளுக்காகவோ தமிழ் மக்களை ஏமாற்ற மாட்டார்கள். எனவே நீங்கள் நிச்சயமாக காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் இந்த அலுவலகங்கள் திறக்கப்படுகின்ற போது அந்த அலுவலகங்களிடம் சென்று நீங்கள் கேட்க வேண்டிய கோரிக்கை, அலுவலகங்களுக்கூடாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களை எப்படியாவது பொதுஜன பெரமுன வேட்பாளர் அவரிடம் சென்று தேடி பிடித்து கொண்டு அலுவலகத்தின் மூலமாக ஒப்படைக்குமாறு கேளுங்கள். அதனை விடுத்து விட்டு நாங்கள் இறந்தவர்களை மறந்துவிட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்களை மறந்துவிட்டு நாங்கள் அரசியல் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கக்கூடாது. ஒரு பொது வேட்பாளரை இறக்குவது தொடர்பாக நீங்கள் ஏதாவது அபிப்பிராயம் சொல்ல விரும்புகின்றீர்களா என்ற பொழுது நான் மிக தெளிவாக சொல்லியிருந்தேன், இந்த பொது வேட்பாளரை இறக்குவது தொடர்பாக யார் சிந்தித்தீர்களோ இல்லையோ, ஆனால் நான் சிந்தித்திருந்தேன். கௌரவ சிவாஜி லிங்கம் அவர்கள் இந்த பொது வேட்பாளரை இறங்குவதற்கு நாங்கள் நினைத்திருக்கின்றோம். இப்ப கௌரவ சிவாஜி லிங்கம் ஒரு பொது வேட்பாளர், அவர் ஒரு குறியீடு, அவரை அவருடைய கட்சியினுடைய தலைவர் சொன்னால் கூட விலக முடியாத ஒரு சூழலுக்குள் இருக்கின்றார். அவ்வாறெனில் வெளிப்படையாக மக்கள் மத்தியில் வந்து சொல்ல வேண்டும், இன்ன கோரிக்கைகள் எல்லாத்தையும் அரசு நிறைவேற்றும், அல்லது அரசு அல்ல இந்த கொண்டு வந்த வேட்பாளர்களில் யாரோ ஒருவர் நிறைவேற்றுவார் என்ற உத்தரவாதத்தை அவர் பகிரங்கமாக மக்களுக்கு பேசட்டும், அதன் பின்னர் நாங்கள் சிந்திப்போம். ஆனால் நிச்சயமாக பொது வேட்பாளர் களமிறக்கியது இறக்கியது தான். சிவாஜி லிங்கம் அவருக்கு என்னதான் துன்பம் நடந்தாலும் கூட அந்த வேட்பாளர் களத்தில் நிற்கத்தான் போகின்றார், கணிசமான வாக்கை பெறத்தான் போகின்றார். வெளிப்படையாக தனக்கு என்ன பிரச்சனை இருக்கின்றது என்பதை கட்சியினுடைய தலைவர் கூற வேண்டும். தீபாவளி பண்டிகையின் போது அரசாங்கத்தினால் வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்ட 5000 ரூபாய் முன்பணம் இம்மாதம் 10ஆம் தேதிக்கு முன்னர் தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் என அமைச்சர் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். ஹட்டனில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். இந்த 5000 ரூபாய் வந்து கொடுக்க வேண்டியதை நிப்பாட்டினது மலையக இருந்த தலைவர்கள். நாங்க போய் கதைச்சு அதுக்கப்புறம் கொடுக்கலாம்னு சொல்லி முடிவெடுத்த பிறகு அதுக்கு பிறகு திரும்ப நாங்க போயிட்டு பிரதமர் போய் காட்சியெல்லாம் சொன்ன பிறகு 10ஆம் தேதிக்கு மேல அந்த சொல்லி மக்களுக்கு 5000 ரூபாய் கட்டாயம் கொடுப்போம். நம்பிக்கை கட்டாயம் கொடுப்பேன் நான் வந்து, அதுல எந்த மாற்றம் கருதும் இல்லை. இப்பயே மக்கள் எல்லாரும் எங்க போனாலும் சஜித் சஜித் சொல்றாங்க. நவம்பர் 14ஆம் தேதி நாட்டுடைய ஜனாதிபதி சஜித் பிரேமதாசன் சொல்லி இப்பயே முடிவெடுத்திருக்காங்க. இப்பயே எதிர்கட்சி பயந்துருக்காங்க வந்து, அதனாலதான் சஜித் வெண்டா யாரு பிரதமர் கேட்கிறாங்க. பிரதமர் சரியான இடத்துல வந்து சஜித் பிரேமதாசன் முடிவு தேர்தல் விஞ்ஞான எதிர்பாருங்கள்.